ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான ரோடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோச்சிலா பாஸ் லடாக்குடைய கேட்வே தான் இந்த சோச்சிலா பாஸ். ஹிமாலயஸ் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சோச்சிலா பாஸ் இந்தியாவுடைய ஒரு மிக ஆபத்தான ரோடுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த ரோட கிராஸ் பண்றதே ஒரு சவால் தான். This is the toughest ride of my life. போற பாதை சுத்தி எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதனால இந்த இடத்துல சின்னதா ஒரு தப்பு நடந்தாலும் விளைவு ரொம்பவே மோசமா இருக்கும். இந்த பைக் ரைடருக்கு நடந்த மாதிரி அதுவும் எதிரில் ஒரு வண்டி வந்தா அதுக்கு வழி விடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இதனால தான் சோச்சிலா பாஸ் ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம்னு சொல்றாங்க. மலைகளை ரசிச்சபடி ஓட்டினாலும் ஆபத்து தான். உங்களுக்கான ஒரு டாஸ்க், இது தமிழ்நாட்டில் உள்ள ரொம்பவே ஆபத்தான ஒரு ஹைவே. இது எங்க இருக்கு, எந்த இடம்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். த்ரில்லுக்காக மலை ஏறுறது, கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் ரஷ்யா சைபீரியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் மேலே த்ரில்லுக்காக கூட யாரும் போக ஆசைப்பட மாட்டாங்க. அந்தளவுக்கு குறுகலாகவும் மோசமான பாதையும் கொண்டது இந்த பிரிட்ஜ். ஆனால் ஒரு சிலர் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இந்த பாதை குண்டன்கிற கிராமத்தை கனெக்ட் பண்ணுது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மக்கள் இந்த வழியை தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னா பாருங்க. அமெரிக்கா அலாஸ்காவுடைய ஒரு ஆபத்தான ரோடு தான் இந்த டால்டன் ஹைவே. இந்த ரோடு ஃபுல்லாவே பனியால கவர் ஆகி தான் இருக்கும். இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்குல்ல. இத பாருங்க, அந்த அளவுக்கு ஆபத்தும் கூட. இங்கே இவங்க வண்டியை ஓட்டுறதே இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய மார்க்கிங்கை வச்சு மட்டும்தான். வழியில் இருக்கக்கூடிய சாக் ரிவரோட கிராஸ் பண்ணும்போது எடுக்கப்பட்ட காட்சி தான் இது. நேபாளுடைய ரோட்ல டிராவல் பண்ணா அது கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். ஏன்னா ரோடு அப்படி. இந்த வழியா வண்டியை ஓட்டிட்டு போக கண்டிப்பா ஒரு திறமை வேணும். ரோடு எவ்வளவு மோசமா இருந்தா என்ன அப்படின்னு இவர் ஓட்டியிருந்தாரு பாருங்க. மணாலியுடைய ரோட்டங் பாஸ்ங்கிற வழியும் ரொம்பவே ஆபத்தான ஒன்று தான். கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் கிராஸ் பண்ணணும். அதை கிராஸ் பண்ணி வந்தா அடுத்த ஒரு ஆபத்தான இடம் காத்து இருக்கு. இதை ரிஸ்க் எடுத்து கிராஸ் பண்றது தவிர வேற வழியே இல்லை. சின்னதா ஸ்லிப் ஆனாலும் பைக்கோட இழுத்துட்டு போயிடும்.
தமிழ்நாட்டுடைய ஒரு ஆபத்தான ரோடுனா அது தர்மபுரியில் உள்ள தோப்பூர் கணவாய் ரோடு தான். அதிகபட்சமான விபத்துகள், அதுவும் ரொம்பவே மோசமான விபத்துகள் நடக்கக்கூடிய பகுதியாக இது இருக்கு. மோஸ்டா லாரிங்க கட்டுப்பாட்டை இழந்துதான் இந்த விபத்துகள் நடந்திருக்கு. இப்படி ஏகப்பட்ட விபத்துகள் இன்னுமே இந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இந்த வழியா நீங்க எதுவும் பயணம் பண்ணா ரொம்பவே கவனமா இருங்க. பொலியோட கேபிட்டலான லால் பாச கொரிக்கோங்கிற ஊரோட கனெக்ட் பண்ற பாதை தான் நார்த் யூகஸ் ரோடு. இந்த வழியா டிராவல் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா வருஷத்துக்கு 100 பேராது இந்த வழியில் போய் இறக்குறாங்களாம். இந்த ரோடு கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2012 இந்த வழியோட ஆபத்து தெரியாமல் டூரிஸ்டர்ஸோடு வந்த இந்த பஸ் இந்த இடத்த ஈஸியாக கிராஸ் பண்ணிடலான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சர்க்கிள் தான், பஸ் அப்படியே கவுந்துடுச்சு. நேபாள உள்ள மணங்கிற ஊருக்கு போற வழியை பார்த்தா உண்மையிலே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. மழை காலத்தில் இந்த இடம் ஒரு வாட்டர் ஃபால்ஸாக மாறிடும். மக்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போயாகணும். இந்த இடத்த தாண்டி போகிறது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முறையும் அங்கே உள்ள மக்கள் இந்த இடத்த இப்படி கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. பல நேரங்களில் போகிற பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தாலும் அதை பஸ் டிரைவர்ஸ் எந்த அளவுக்கு திறமையாக கையாண்டிருக்காங்கன்னு பாருங்கள். அமெரிக்காவுடைய மினஸ்கோட்டா ரோட்டில் பனியினால் எத்தனை விபத்துகள் நடந்திருக்கும்னு நினைப்பீங்க? ஒரே நாளில் கிட்டத்தட்ட 322 விபத்துகள் நடந்திருக்கு. வண்டிங்க எப்போ கண்ட்ரோல் இழக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு ஹைவே தான் இது. இவ்வளோ பைக் ரைடர்ஸ் திரண்டிருக்கிற இந்த இடம் தாய்லாந்து பகுதியில் கைவிடப்பட்ட ஒரு மைனிங் டனல். ஏகப்பட்ட பைக் ரைடர்ஸ் த்ரில்லுக்காக இந்த இடத்துல பைக் ஓட்ட ஆசைப்படுவாங்க. மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள இந்த டனலில் வெளிச்சங்கிறது சுத்தமாக கிடையாது. இதுக்குள்ளே போகிறதுங்கிறது அவங்கவுங்களோட ரிஸ்க்கு தான். இந்த டனலோட பெரிய ஆபத்தே சரியான பாதையை சூஸ் பண்ணி போகலைனா விளைவு ரொம்பவே மோசமாயிடும். அப்புறம் வெளியே வர பாதையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால டனல் உள்ள ரைடர்ஸ் குரூப்பாக மட்டும்தான் வருவாங்க. இந்தியாவில் சில மாதங்கள் மட்டும் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு பாதை தான் இந்த கிளர் கிஷ்வத் ரோடு. இமாச்சல் பிரதேஷ் சம்பா டிஸ்ட்ரிக்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மலையை ஒட்டி போகக்கூடிய இந்த ரோடை சுற்றி எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது.
இந்த பாதையை பைக் ரைடர்ஸ் தான் அதிகபட்சமாக பயன்படுத்துறது. அதுவும் குறிப்பாக கிளிப் ஹேங்கர் செக்ஷன் சொல்லப்படுற இந்த பகுதியை கிராஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு தப்பு நடந்தாலும் அவ்வளோதான். இதை தாண்டி இருக்கக்கூடிய பங்கி வேலி இன்னும் மோசம். That is something amazing. I've never seen such a thing in my life. ஒரு HRTC பஸ் அந்த மலைப்பாதை வழியா வர்ற வீடியோ தான் இது. இதை பார்க்கும்போதே தெரியுது அது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான வழின்னு. ட்ரெயினோட டிரைவர்ஸால் மட்டும்தான் இந்த இடத்துல ஓட்ட முடியும். நார்வேல இந்த பாதை கடலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இத அட்லாண்டிக் ஓஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ரோட்ல வண்டி ஓட்ட யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா எல்லா நேரமும் கடல் ஒரே மாதிரி இருக்குமா என்ன? பல நேரங்கள்ல இந்த அட்லாண்டிக் ஓஷன் ரோட் இப்படிதான் பயங்கரமா காட்சியளிக்கும். அலைகள் வண்டி மேல படுறதுனால வண்டிங்க கட்டுப்பாட்டை இழந்து ஏகப்பட்ட விபத்துகள் நடந்திருக்கீங்க. ஜப்பானுடைய ஒரு ஸ்டீப்பான பிரிட்ஜ் தான் இந்த எஷிமா ஓகாஷி பிரிட்ஜ். இத தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ ரொம்பவே செங்குத்தா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது ஒரு இலூஷன். நிஜத்துல அந்த அளவுக்கு செங்குத்தான பிரிட்ஜ் இல்லை இது. அது இந்த பிரிட்ஜில் டிராவல் பண்ணும்போது நல்லாவே தெரியும். இத்தாலியில் கடல்ல இருந்து 9045 அடிக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த ஸ்டெலிவோ பாஸ் ரோடு. இது கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நீளமும் 60 ஹேர்பின் பென்ஸையும் கொண்டது. இதோட ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இதனால வளையும் போது ஏகப்பட்ட விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதோட வளையும் போது பைக் ரைடர்ஸ் தடுமாறி விழுறது சர்வ சாதாரணமா நடக்கிற ஒன்னா இருக்கு. இந்த குறுகலான பாதையிலையும் இந்த டிரைவர் பஸ்ஸை எவ்வளவு அசால்ட்டா ஓட்டுறாருன்னு பாருங்க. இந்த வழியா ஓட்டி அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அமெரிக்காவுடைய சவுத் டக்கோட்டோல அமைஞ்சிருக்கக்கூடியதான் இந்த நீடில்ஸ் ஐ டனல். இந்த பாதை எந்த அளவுக்கு குறுகலானதுன்னு நீங்களே பாருங்க. வண்டிங்க வர போக இந்த ஒரு பாதை தான். அதுக்குள்ள இவர் பஸ்ஸை கொண்டு வந்து அசத்திருந்தாரு. சில சமயங்களில் பஸ் சிக்கவும் செஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.